நமசிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் வீவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட வீடுகளை தொடர்ந்து போட்டு வந்துட்டு இருக்கோம். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். என்னுடைய 300க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் இருக்கும். பஞ்சபட்ச சாஸ்திரம், நியூமராலஜி வீடியோக்கள், பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோ கொடுக்க அதை பார்த்து பயன்பெறுங்க. இடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம். குறைவான கட்டத்தில் ஜாதகம் பார்த்து தந்துருக்கேன். ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது, நல்ல மாற்றங்கள் நிகழுமா, திருக்கணிதப்படி எப்போது குரு பெயர்ச்சி நிகழ்ந்தது, 22/4/2023 காலை 5:35 மணிக்கு, பாக்கிய பஞ்சாங்கப்படி 22/4 அதே 2023 இரவு 11:26 நிமிடத்திற்கு இந்த குருவானவர் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இந்த இடத்துக்கு குரு பகவான் வராருங்க மீன ராசியிலிருந்து. இது வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலாபலங்களை ஏற்படுத்தும். பொதுவாகவே கன்னி ராசிக்கு குரு எட்டில் மறைவது என்பது சிறப்பான அமைப்பு தான். ஏன்னா ராசிக்கு அவர் ஏழுக்குடைய பாதக மாரகாதிபதியாக வருவார். அவர் எட்டாம் இடத்தை நோக்கி பயணிப்பு என்பது எந்த விதமான தீமையான அமைப்பும் கிடையாதுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம், எட்டில் குரு வராரு அப்படின்னு சிம்மராசிக்காரர்கள் கவலைப்படலாம். ஆனால் சிம்மராசிக்கு அவரே வந்து நல்லவர், பாக்கியாதிபதி சிம்மராசிக்கு 5 பூர்வ புண்ணியாதிபதியாக வருவார். ஆனால் கன்னி ராசிக்கு அவர் 7 பாதக மாரகாதிபதியாக வருவார். அவர் போய் எட்டில் மறைவது என்பது சிறப்பான அமைப்பு தான். அல்ல, கன்னி ராசிக்கு எட்டில் குரு மறைறான்னு நீங்கள் எடுக்கணும் அவசியம் இல்லை. அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் ரொம்ப ரொம்ப வலுப்பெருங்க. அடிப்படையில் ராசி இரண்டாம் இடத்தோட ஜீவனஸ்தானம் தனஸ்தானத்தை அவர் பார்க்க போறாரு. அதே மாதிரி ராசிக்கு 4 இடத்தோட சுகஸ்தானத்தை அவர் பார்க்க, தன்மட்டு தானே பார்த்து 4 இடத்தோட தன்மைகள் அனைத்தையும் வலுப்பு. 4 இடம் அர்த்தம் தன்னுடைய சுகம், வீடு, வண்டி, வாகனம், தாய், தாய் வழி உறவுகள், இது போன்ற அனைத்து விஷயங்களும் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரக்கூடிய அமைப்பு ஏற்பட போது கன்னி ராசிக்கு 4 இடத்தை, 4 இடத்தை அவர் 9 பார்வையில் பார்க்க போகிறாரு. அதே போல் அவருடைய பார்வைப்படும் இடங்கள் அப்படி சொல்லும்போது ராசிக்கு 12 இடம் சொல்லக்கூடிய இந்த அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற இந்த இடத்தை பார்ப்பது என்பது சுப விரயம். வீட்டில் சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள், ஒரு இடம் வாங்கி போடுறது, முக்கியமான ஒரு விஷயங்கள் அனைத்து, இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய அமைப்பு. ஏன்னா எட்டிலும் குரு வராது, 12 இடத்தையும் பார்க்கறதுனால ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நாங்கள் இடம் மாறலான் இருக்கோம், வெளியில் நோக்கி பயணிக்கலான் இருக்கோம், வெளிநாட்டை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறோம். அனைத்துமே அனைத்து விஷயங்களும் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் ராசிக்கு 8 வராரு, அவர் 12 இடத்தையும் பார்க்கிறாரு, அவர் 2 இடம் தனஸ்தானம், அப்போ இடப்பெயர்ச்சி ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து அதன் வாயிலாக தனப்பிராப்தத்தை அடைகிறது, அதன் வாயிலாக சொத்து பத்தை சேர்ப்பது, இது போன்ற அனைத்து விஷயங்களையும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போகிறாரு குருங்க. 2 இடம் குடும்பஸ்தானத்தை, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தை பார்ப்பது என்பது அதே அற்புதமான விஷயம். அப்போ எந்த நிலையிலையுமே இந்த குரு பெயர்ச்சி என்பது கன்னி ராசிக்கு நல்ல நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான். இப்போது தற்போது நிகழ்ந்த ஜனவரி 17 நிகழ்ந்த சனி பெயர்ச்சி மிக மிக நல்ல மாற்றங்களை தரக்கூடிய அமைப்பாகவே இந்த சனி பெயர்ச்சி நிகழ்ந்திருக்கு. இந்த சனி பெயர்ச்சி ஒரு துளி கூட குறைபாடு கிடையாதுங்க. அற்புதமான சனி பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி நிகழ்ந்துருச்சு. ஜனவரி 17 நிகழ்ந்து அவர் 6 இடத்துல வம்பு, வழக்கு, கடன் நோய், எதிரி அனைத்தையும் அழிக்கக்கூடிய அமைப்பில் அந்த சனி அமர்ந்தது என்பது ஒரு சிறப்பான அமைப்பு. இப்போ வருகின்ற இந்த குரு பெயர்ச்சி ஒரு சிறப்பான நல்ல அமைப்பு தான். என்ன ஒன்று, ராசிக்கு 2 கேது, 8 ராகு இருக்கார். இப்போ கன்னி ராசிக்கு, ராசிக்கு 2 கேது 8 ராகு இருக்கக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டமான அமைப்பு தாங்க போயிட்டுருக்கு. இருந்தாலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி நிகழ்ந்த பிறகு இன்னும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. அக்டோபர் மாதத்துக்கு பிறகு இன்னும் நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட போது. அல்ல, கன்னி ராசிக்கு குரு 8 மறைதார் நீங்கள் நினைக்கவேனா, உங்கள் ராசிக்கு 7 பாதகாதிபதி 8 மறைவது என்பது ஒரு நல்ல அமைப்பு தான். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் தான் ரொம்ப ரொம்ப வலுப்பெறும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 8 இடத்துலையும் குரு வந்து 12 இடத்தை பார்க்கலாம். வெளியிடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வெளியிடத்துக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கோம். எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு. ஒரு ப்ரொமோஷனுக்காக அல்லது வந்து வெளியிட ஒரு பிடிப்புக்காக வெளியிடத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிற அனைவருக்குமே ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த சனி பெயர்ச்சி. 2.5 நல்ல ஒரு சேஃப்டி தன்மையோடு இந்த சனி பெயர்ச்சியானது இருக்குது அப்படிங்கிறதுனால நிச்சயமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு பயப்பட முடியாத அமைப்பு எதுவுமே கிடையாதுங்க. நல்ல மாற்றங்களே நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் 5 இடம், 5 இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானே வர்றதுனால அதிகப்படியாக குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது. குறை இல்லா தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய வானத்தை நோக்கி வளர்ந்து இருக்கக்கூடிய முனீஸ்வரன், ஐயனார், இது போன்ற உயர் நல்ல இந்த மாதிரியான குறையில்லா தெய்வங்களை வணங்கி வருவதும், குலதெய்வ வழிபாடு அதிகமாக எடுத்துக்கொள்வதும் ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. கன்னி ராசிக்கு இந்த ஒரு எளிய பரிகாரப்படி எங்கு பார்த்தாலும் ஐயனார், முனீஸ்வரன் எங்கு பார்த்தாலும் நீங்கள் சாலைகளில் பார்க்கும்போது அங்கே சென்று ஒரு கற்பூரம் ஏற்றிவிட்டு அவரை வணங்கிவிட்டு செல்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் வழங்கக்கூடிய அமைப்பு. கன்னி ராசிகள் இயற்கையாகவே இந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடும் இந்த கூரையில்லா தெய்வங்கள் ஐயனார், முனீஸ்வரர் இது போன்ற ஆயுதம் வைத்திருக்கின்ற
முடியாது. ஆண் தெய்வங்களை வணங்குவது என்பது நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காலத்திலுமே பெற்றுத்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இந்த கன்னிராசி இந்த பரிகாரத்தை நீங்கள் அவசியம் செய்யுங்க. மற்றபடியான இந்த கன்னிராசிக்கு மொத்தத்தில் இந்த கன்னிராசியை குரு பெயர்ச்சிங்கிறது சாதகமான வைப்பு தான். எட்டில் குரு மறைகிறாரு அப்படின்னு நீங்கள் தயவு செஞ்சு நினைக்க வேணாம். ஏன்னா ராசிக்கு அவர் ஏழு கூடிய பாதக மாரகாதிபதி அப்படிங்கிற அமைப்பு தாங்க இங்கே வந்துடும். ராகுக்கேது பெயர்ச்சி பிறகு நல்ல மாற்றங்களே உங்களுக்கு நிகழும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.